ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்கள் காலையிலேயே கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை அதை உருவகப்படுத்தி நோன்பு இருந்து வழிபாடு மேற்கொள்வார்கள். ஒரு சிலர் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரை புகைப்படுத்தி வைத்து விரதம் இருந்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் இந்த வரலட்சுமி நோன்பு என்பதை மேற்கொள்ளாமல் சாதாரணமான விரதம் இருந்து வழிபடுவார்கள். எப்படி இருந்தாலும் அன்றைய தினம் நாம் எந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நம் கஷ்டங்கள் தீர்ந்த நன்மைகள் உண்டாகும் என்பதைதான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போயிடும். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனல பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிபடக்கூடிய வழிபாடு தான் இந்த வரலட்சுமி நோன்பு. பலரது இல்லங்களில் அன்று சுமங்கலி பெண்களை வரவழைத்து சுமங்கலை பூஜை செய்து அவர்களுக்கு தாமதம் கொடுப்பார்கள். அப்படி கொடுப்பதன் மூலம் அந்த சுமங்கலி பெண்களில் யாராவது ஒருவர் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்கு வருவார்கள் என்ற ஐதீகம் உண்டு. அதனால் நாளை யாரேனும் உங்கள் இல்லம் தேடி வந்து ஏதாவது யாசகம் கேட்டால் தவறாமல் கொடுத்து விடுங்கள். வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். சாணம் தெளிக்க முடியாதவர்கள் மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போட வேண்டும். அந்த கோலத்தில் ஒரு தாமரை பூவாது இருப்பது போல் போட வேண்டும். இன்றைய தினம் வீட்டில் இருக்கும் அனைவரும் தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். பெண்கள் கண்டிப்பாக முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். தலையில் பூ வைக்க வேண்டும். தவறான வார்த்தைகள் எதையும் உபயோகப்படுத்தாமல் யாரையும் திட்டாமல் அன்பாக இருக்க வேண்டும். நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேச வேண்டும். மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை இன்றைய தினம் உபயோகப்படுத்துவதை கட்டாயம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதே போல் ஆண்களாக இருந்தால் முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது இது போன்ற செயல்களை செய்யவே கூடாது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு முன்பாக அவருடைய கணவனான மகாலட்சுமியை வழிபட வேண்டும். அப்படி செய்தால் மகாலட்சுமி தாயார் தன் கணவருடன் நம் இல்லத்திற்கு வருவார். வீட்டில் கண்டிப்பான முறையில் தீபதூபம் காட்ட வேண்டும். ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கவனம் செலுத்தினால் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் என்றால் அவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.